பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அரைச்ச குழம்பு. இது கிட்டத்தட்ட கறி குழம்பு மாதிரி இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு தாங்க அதை சொல்ல முடியும். இதை பாருங்க, ரெண்டு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சின்ன தக்காளிங்கிறதுனால மூணு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி. இதை பாருங்கள், எங்கள் வீட்டில் அரைச்ச கறி குழம்பு பிடிக்குது. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். தேங்காய் போட்டு அரைச்சோம்னா, அதுக்காக ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க, கடுகு கருவேப்பில, எண்ணெய், இவ்வளோதாங்க. கொஞ்சம் கடைசியாக தேங்காய் அரைச்சி உள்ளே ஊற்றணும். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ரெண்டு கத்திரிக்காயை அரைஞ்சி வச்சுருக்கோம். அடுப்பில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு தண்ணி கொதிக்குது. பாருங்கள், கத்திரிக்காயை போட்டோம் வச்சுக்கோங்க, ரெண்டே நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ எண்ணெயில் வதங்கினா கூடங்க வேகறக்கு லேட் ஆகும். நான் இப்படி போட்டுட்டோன்னா ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும். அதே மாதிரி தாங்க உருளைக்கிழங்கும் எதுக்குலையாச்சும் போட்டுவிட்டோம்னா, அது தக்காளி கலந்துருந்துன்னா சீக்கிரமாக வேகாது. ஆனால் தண்ணியில் வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும், நம்மளுக்கு குழம்பு வைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இது வெந்த உடனே ரெண்டு நிமிஷத்தில் இதை எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு உள்ளே போட்டு வச்சாங்கன்னா அதுவும் சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வெந்துடுச்சு, ரெண்டே நிமிஷம் தாங்க கத்திரிக்காய் வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு உருளைக்கிழங்கு போடுறேங்க. இது லேசாக வெந்தோடனே இந்த தண்ணியை வடிச்சுடுவோம். இதுவும் அரிசி கஞ்சி வடிக்கிற மாதிரி தான் நினச்சிக்கங்கவே. ஏன்னா இந்த தூளில் நீங்கள் என்ன தான் கழுவுனாலும் மண்ணெல்லாம் அடுக்கும். இது வடிச்சிருவோங்க. இப்போ இதுவும் பாருங்கள், நீங்கள் வச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும், ரெண்டு நிமிஷத்தில் வந்துடும். இப்போ இந்த தட்டை வச்சு மூடும்போது இந்த உளிக்கிற பூண்டை, இந்த தட்டு சூடாகும் இல்லைங்களா. பாருங்க, இது எங்கள் வீட்டில் நாட்டு பூண்டு தான், சின்ன சின்னதாக இருக்குது, உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை இப்படி இந்த தட்டு மேலே வச்சிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் இந்த பூண்டு எடுத்து உழிச்சிங்கன்னா ஈஸியாக உழிச்சிடலாம். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, இது வணக்கறக்கு தேவையான பொருளுங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடுவோம். எங்கள் வீட்டுப்படி காரம் கம்மியாக தாங்க இருக்கும். இப்படியே வதக்கி பொடி போட்டு அரைச்சோம்னா தேங்காய் தக்காளி எதுவுமே போட தேவையில்லைங்க, காரம் சரியாக இருக்கும். ஆனால் தக்காளியோ தேங்காயோ போட்டோம்னா காரம் போதாமல் இருக்கும். அதுக்காக ரெண்டு வரமிளகாங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டை தனியாக அரைக்கணும், பேஸ்ட்டாக போடணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. அப்படியே வெங்காயம் வதங்குறப்போ அதுவும் வதங்கி போயிடும், எல்லாமே இந்த பச்சை வாசனை பூரா போயிடும். அரைச்சோம்னா ஊற்றலாம். இதை நல்லா வதக்கி அந்த வாசனை போக வைக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. கிராமத்து பக்கம்லாம் பாருங்கள், பெரிய வெங்காயத்தை விட நாங்கள் சின்ன வெங்காயம்லாம் நிறையா யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு ரெண்டே நிமிஷத்தில் வந்துடுங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும். கத்திரிக்காயும் அப்படி தாங்க. இதெல்லாம் வணக்கி விடுறப்ப எண்ணெய் ஊற்றி நல்லா இதெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் நிறைய ஆயில் செலவாகுங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆயில் வந்துங்க சிக்கனை தான் யூஸ் பண்ணுங்கிறாங்க. சிக்கனை வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய்,
எல்லாமே அளவோடு செஞ்சோம்னா தாங்க நமக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் வதங்குறதுக்கு கண்டிப்பாக நிறைய எண்ணெய் வேணுங்க. எண்ணெய் இல்லைன்னா வதங்க அதெல்லாம் கருகி போயிடும், தீஞ்சு போயிடும். ஆனால் இப்படி தண்ணியில் வேக வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவும் ஆயிடும், ஆயிலும் கம்மியாக விழுதுனா போதுங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம், இது வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு தாளிக்க ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டோம்னா குழம்பு ரெடிங்க. அவ்வளோதான், ரெண்டு குழிக்கரண்டி நாலு குழிக்கரண்டி விட்டு குழம்புக்கு மேலே ஆயில் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. சில குழம்புக்கு ஆயில் விட்டு தான் ஆகணும். ஊறுகாய்க்கு நிறைய ஆயில் வேணும், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நிறைய ஆயில் வேணும். இப்போ மட்டன் குழம்பே கிரேவியாக பண்ணுறப்போ ஆயில் நிறைய வேணும், அதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு நாள் அப்படி செஞ்சுக்கலாங்க. தினம் செய்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் ஆயிலை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் ரெண்டு தக்காளி போடும். இதுவும் நல்லா வதங்கிடுதுன்னா இது கூட அந்த கறி மசாலா பொடியை போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான பேஸ்ட் ரெடிங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் எல்லாம் வதக்கி வச்சிட்டோம். இங்கே சட்டி அடுப்பில் வச்சுட்டோங்க. இந்த மண் சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதுங்க. கடுகு போட்டுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டுங்க. அப்போல்லாங்க கறிக்குழம்பு செய்வாங்க, பெரிய குடும்பமாக இருக்கும். ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அப்படி எடுக்கிறப்பங்க போதாத இருக்கும். அப்போ இது என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பிஞ்சு கத்திரிக்காய், பிஞ்சா ஒரு கால் கிலோ கத்திரிக்காய், ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு, வாழைக்காய் கூட உள்ளே போடுவாங்க. போட்டு அந்த கறியும் போட்டு குழம்பு வச்சுட்டா எல்லாத்துக்கும் அந்த போதலைங்கிற எண்ணெய் இருக்காதுங்க. கொஞ்சமாக கறி எடுத்தாலே ஒரு கறி குழம்பு சாப்பிட்டு திருப்தி இருக்கும். இதெல்லாம் கைக்கு பத்தாதவங்க வீட்டில் காலங்காலமாக நடந்தது தாங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுறேன். தக்காளி நல்லா வதங்கிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கறிக்குழம்பு மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டோம்னா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்குங்க. ஆனால் சாப்பிட்டு பார்க்கணுங்க எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட நமக்கு கறிக்குழம்பு சாப்பிட்டு ஒரு ஃபீல் இருக்குங்க. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள், தாங்க. தேங்க்யூ.